வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விடுபட்டோருக்கு 1000 ரூபாய் எப்போது, நம்பிக்கை தகவல், பெண்கள் குஷி. மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பித்து விட்டு பலரும் காத்திருக்கிறார்கள். இவர்கள் விண்ணப்பங்களை சரிபார்த்து கொள்ள பலமுறை அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவிக்கும் நம்பிக்கை வார்த்தைகள் பெண்கள் மத்தியில் மகிழ்ச்சியை தந்து வருகிறது. தமிழகத்தில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து மகளிருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. பயனாளிகளின் வங்கிக் கணக்கிலேயே இந்த பணம் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 1,16,00,000 பெண்கள் இந்த திட்டத்தினால் பயன்பெற்றுள்ள நிலையில், 1 கோடிக்கும் அதிகமான மகளிருக்கு இன்னும் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்கிறார்கள். எனவே இவர்கள் அனைவரும் மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பித்துவிட்டு காத்திருக்கிறார்கள். இவர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளதாக தெரிகிறது. இப்படி பரிசீலனையில் இருக்கும்போது உரிமை தொகை வரவு வைக்கப்படாது, அனைத்து பரிசீலனை விண்ணப்பம் ஏற்கப்படாமல் மட்டுமே மகளிர் உரிமை தொகை வங்கிக் கணக்குக்கு வரும். சில சமயம் விண்ணப்பதாரர்களின் தவறான தகவல்கள் தரப்பட்டிருந்தாலோ, அல்லது ஆவணங்கள் மாற்றி தரப்பட்டிருந்தாலோ, அல்லது ஆவணங்கள் தவறாமலேயோ இருந்தாலோ அக்கௌண்ட்டில் பணம் வராது. எனவே மொபைல் எண் சரியாக தரப்பட்டுள்ளதா, ஆதார் அட்டை வங்கிக் கணக்கு எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும். ஒருவேளை உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால், விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள் நீங்கள் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர் என்பதற்கான ஆதாரங்களை இணைத்து இசேவை மையம் மூலம் வருவாய் கோட்ட அலுவலருக்கு மேல்முறையீடு செய்ய வேண்டும். விண்ணப்பம் ஏற்கப்பட்டது அல்லது நிராகரிக்கப்பட்டது என்ற தகவல் விண்ணப்பதாரரின் செல்ஃபோன் மெசேஜ் மூலம் தெரிவிக்கப்படும். அதற்காகத்தான் செல்ஃபோன் நம்பரை சரியாக பிழையின்றி தர வேண்டும் என்கிறார்கள். அதே போல பொருளாதார தகுதியில் சில தளர்வுகளை அளித்து மகளிர் உரிமை தொகை திட்ட விண்ணப்பம் பதிவு முகாமை மீண்டும் நடத்த வேண்டும் என்றும் விடுபட்டவர்களுக்கு உடனடியாக உரிமை தொகை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கைகள் தமிழகம் முழுவதும் பரவலாக எழ துவங்கியிருக்கிறது. இது குறித்த நம்பிக்கையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து பெண்களிடம் அளித்து வருகிறார். 2 நாட்களுக்கு முன்பு திருவண்ணாமலை சென்றிருந்த உதயநிதி ஸ்டாலின், அப்போது அங்கிருந்தவர்கள் கலைஞர் உரிமை தொகை இந்த பகுதியில் பெரும்பாலான பெண்களுக்கு கிடைக்கவில்லை என்றார். அதற்கு உதயநிதி, அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகை கிடைக்க வழிவகை செய்யப்பட்டு வருகிறது, விரைவில் அனைத்து பெண்களுக்கும் கலைஞர் உரிமை தொகை கிடைக்கும் என்று உறுதியளித்துவிட்டு சென்றார். அதே போல இன்று திண்டுக்கல்லில் திருமண விழா ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய உதயநிதி, மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்று எல்லாரும் சொன்னார்கள். கடுமையான நிதி நெருக்கடிக்கு மத்தியில் முதல்வர் ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அறிவித்து செயல்படுத்தினார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரைக்கும் ஒவ்வொரு மாதமும் 1,16,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் தரப்படுகிறது. பெருத்த நம்பிக்கை. விடுபட்ட சிலருக்கு கருணாநிதி உரிமை திட்டத்தின் கீழ் மகளிர் உரிமை தொகை வழங்க முதல்வர் ஸ்டாலின் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து வழங்குவார் என்று உறுதிமொழியை நான் இங்கு உங்களிடம் கூறுகிறேன் என்றார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். தெரிவிக்கும் இந்த வாக்குறுதி பெண்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி வருகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.